1936 ஆரம்பிக்கப்பட்ட பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம் இன்னைக்கு இலங்கை முழுவதும் சகல மாவட்டங்களையும் இயங்கிக் கொண்டு தனது சேவையை ஆற்றி வராங்க. அந்த வகையில இந்தியாவில பிரபல்யமான 12 யாத்திரை ஸ்தலங்கள்ல இருக்க சிவலிங்கங்களை பல வருடங்களா இலங்கையில உள்ள பல பிரபல்யமான ஆலயங்கள்ல காட்சிப்படுத்தி வரும் இவங்க நிரந்தரமான ஒரு கண்காட்சி கூடத்தினை நல்ல தண்ணி லக்ஷபானை என்னும் இடத்துல ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. நல்ல தண்ணி லக்ஷபானை என்ற இடத்துல இப்ப இலங்கையில நிறைய வருடமா 12 லிங்கங்கள் ஒவ்வொரு பிரபலியமான ஆலயங்கள்ல காட்சிக்காக வச்சிருந்தோம். ஆனா நல்ல தண்ணி லக்ஷபான என்ற இடத்துல நிரந்தரமா, அதாவது இலங்கையில முதன்முறையா 12 லிங்கங்களும் லக்ஷபான என்ற இடத்துல கண்காட்சி கூடத்துல நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். சிவனொளி பாதமலையை நோக்கி செல்லும் அனைத்து யாத்ரீகர்களும் சுற்றுலா பயணிகள் எல்லாருமே இன மத பேதமின்றி அனைவரும் சென்று காணக்கூடிய ஒரு காட்சி கூடமா செயல்பட்டு வருகிறது. இறைவனின் தரிசனத்தை காண ஆசைகள் இருந்தும் பொருளாதார வசதிகளின்மை காரணமாக இந்தியாவுக்கு சென்று இறைவனை தரிசிக்க முடியாத அனைவரையும் கருத்தில் கொண்டு இலவச சேவையா இந்த கண்காட்சி கூடம் நடத்தப்படுறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம்தானே. நோக்கம் என்னன்னா, இந்தியாவில பிரபலியமான 12 யாத்திரை ஸ்தலங்கள், அதாவது மக்கள் நிறைய தவங்கள் அப்படியெல்லாம் செஞ்சு யாத்திரை போற இடத்துல போய் காண்ற சிவலிங்கத்தை நாங்க இந்த இடத்துல ஒரே தரத்துல 12 லிங்கமா காட்சிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அப்ப அதை விட்டு நாங்க பெருமைப்படுறோம். மக்கள் கஷ்டப்படாமல் லேசா அந்த சிவன்ற தரிசனத்தை பெறணுமன்றதுக்காகத்தான் நாங்க இந்த ஏற்பாடை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்ப நீங்களும் இதுல கலந்து நன்மை அடையணுமென்றா இந்த இடத்துல வந்து இந்த கண்காட்சி கூடத்துல நீங்க பார்வையிட்டீங்கன்னா நிறைய நன்மைகளும் உங்களோட வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுவீங்க.